நம்ம பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கிறது தண்ணீர். நம்ம உடல் சீரா இயங்குறதுக்கு, மரம் செடி கொடியெல்லாம் வளர்றதுக்கு, நம்ம தினசரி வேலைகள், நம்ம குளிக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தண்ணீர் தேவைப்படுது இல்லையா? ஆனா இந்த எல்லா வேலைகளையும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு போதுமான அளவு தண்ணி எப்படி கிடைக்குது? இத பத்தி தான் நம்ம சுதா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறா. அவ கூட சேர்ந்து இன்னும் நிறைய புது விஷயங்களை நம்மளும் இந்த ஒலி நாடகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல், அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சுதா, உன் லஞ்ச் பேக்ல இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுத்து கழுவப்படுமா? இப்பதானே ஸ்கூல்ல இருந்து வந்தேன், ஒரு 5 நிமிஷமாச்சும் உட்கார விடுறாங்களா? சுதா, சுதா, எங்க இருக்க? இந்த வரேமா. உன் லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து கழுவ போட்டுட்டு ஃப்ரெஷ்னா பாக்கு, போ. அட, இப்ப எதுக்கு உன்னோட வாட்டர் பாட்டில்ல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே கொட்டிட்டு இருக்க சுதா? என்னமா, கால் பாட்டில் தண்ணி தானே இருக்கு, அதுவும் அது நான் காலையில புடிச்ச தண்ணி. அதனால என்ன, தண்ணி நம்ம பூமிக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஆமாமா, எங்க டீச்சர் கூட சொன்னாங்க, சூரிய குடும்பத்திலேயே நம்ம பூமியில மட்டும்தான் தண்ணி இருக்குதாமே, அதுவும் நம்ம பூமியை சுத்தி 4/3 தண்ணி தான் இருக்குதாம். ஆனா அதெல்லாம் உப்பு தண்ணி. நம்மளோட கடல், பெருங்கடல்ல இருக்கிற தண்ணிலாம் ரொம்பவே உப்பா இருக்கும். அந்த உப்பெல்லாம் நீக்காம நாம எதுக்குமே அந்த தண்ணிய பயன்படுத்த முடியாது. ஓஹோ, அப்ப நம்ம யூஸ் பண்ற தண்ணி என்னதுமா, அது எப்படி நமக்கு கிடைக்குது? ஹா, அது நல்ல தண்ணி, நம்ம நிலத்தடியில இருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ஆறு, ஏரி, நீரோடைகள் மாதிரியான நீர்நிலைகள் மூலமாவும் நல்ல தண்ணி நமக்கு கிடைக்குது. அப்படின்னா இந்த நல்ல தண்ணி எவ்வளவுமா இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மி, அதுவும் முக்காவாசி பனிப்பாறைகளா இல்ல எடுக்கவே முடியாத அளவுக்கு ஆழமான இடத்துலயும் இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப செலவாகும். ஹே சுதா, நீ வேணா ஒண்ணு சேரியா, நம்ம மாடிக்கு போய் நம்ம வாட்டர் டேங்க்ல எவ்வளவு தண்ணி நிரப்பலாம்னு செக் பண்ணிட்டு வா. ஏமா, இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு பிடிக்காத வேலையாவே செய்ய சொல்றீங்க. நானே ஸ்கூலுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன், ரொம்ப டயர்டா வேற இருக்குமா, அப்புறமா போறேனே. கம் ஆன் சுதா, நீ எவ்வளவு சுறுசுறுப்பான பொண்ணு, உன்னால முடியும், போ மேல போய் பாத்துட்டு வா. சரிம்மா, போறேன். நம்ம டேங்க்ல 1000 லிட்டர் வரைக்கும் தண்ணி பிடிச்சு வைக்கலாமா? ஹா, இப்ப நான் சொல்றதை இமேஜின் பண்ணிக்கோ. நம்ம வாட்டர் டேங்க் தான் நம்ம பூமி ஃபுல்லா இருக்கிற தண்ணின்னு வச்சுட்டா, அதுல வெறும் 5 ஸ்பூன் தண்ணி தான் நல்ல தண்ணி, அதாவது நாம யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணி. அந்த தண்ணிய தான் நாம குடிக்கணும், குளிக்கணும், தொழிற்சாலைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். வெறும் 5 ஸ்பூன் தண்ணி தானாமா? அப்ப நல்ல தண்ணி ஒரு பொக்கிஷம்னு சொல்லுங்க. ஆமா சுதா, நாம எல்லாருமே தண்ணிய தேவைக்கு மட்டும் சிக்கனமா பயன்படுத்தணும். முதல்ல நம்ம வீட்ல இருந்து அத ஆரம்பிக்கணும். நம்ம வீட்ல என்னமா செய்ய முடியும்? சரி சொல்லுங்க, அது நான் இன்னையில இருந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். நிறைய வழியில தண்ணிய பாதுகாக்கலாம். குளிக்கும் போது ஷவர்ல குளிக்காம பக்கெட்ல எடுத்து குளிக்கலாம். பல்லு விளக்கும் போது பைப்பை திறந்து விட்டே விளக்காம தேவைக்கு மட்டும் திறந்து விட்டுக்கலாம். தண்ணிய திறந்து விட்டே பாத்திரத்தை விளக்காம ஒரு பக்கெட்ல தண்ணிய புடிச்சு வச்சு கழுவலாம். ஹோஸ் பைப்ல தண்ணி அடிச்சு பைக்கை வாஷ் பண்ணாம ஈர துணிய வச்சு துடைக்கலாம். இப்ப நீ குடிக்கிற தண்ணி பாட்டில இருந்து வெளியே கொட்டுனேல, அது மாதிரி கொட்டாம அத குடிச்சு முடிக்கலாம். ஓகேமா, இப்ப நம்ம தண்ணியோட முக்கியத்துவத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே தண்ணிய நான் கவனமா யூஸ் பண்றேன், சரியா மா? அப்படியே நம்ம ரெண்டு பேருக்கும் சுட சுட கொஞ்சம் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். செஞ்சு கொடுக்கறீங்களாமா? இரு செஞ்சு தரேன். அப்படியே அந்த தர்பூசணி எடு, அதையும் வெட்டி தரேன். ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். யோசிச்சு பாருங்க, 1000 லிட்டர் தண்ணி இருக்கிற தண்ணி டேங்க்ல இருந்து 5 ஸ்பூன் தண்ணி தான் நல்ல தண்ணியா எடுக்க முடியும்னா, அப்போ அந்த தண்ணிய நம்ம எப்படி பாதுகாப்பா சிக்கனமா பயன்படுத்தணும்? தண்ணிய சேமிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன ஸ்பெஷல் ஐடியாஸ் இருக்கு? கண்டிப்பா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அன்றாட வாழ்வில் அறிவியல் அத்தியாயத்துல சந்திக்கலாம்.